இந்த வருஷம் நடந்துட்டுருக்க ஐபிஎல் 2022 பார்த்தீங்கன்னா ஐபிஎல் வரலாற்றிலேயே அதிக முறை பிளே ஆஃப் சுட்டுக்கு போன அணி எதுன்னு கேட்டால் சிஎஸ்கே அப்படின்னு தைரியமாக சொல்லலாம். அதே மாதிரி அதிக முறை இறுதிப் போட்டிக்கு செல்கிற அணி எதுன்னு கேட்டாலும் அதுவும் சிஎஸ்கே தான். இத்தகைய பெருமை வாய்ந்த இந்த சிஎஸ்கேக்கு இந்த வருஷம் பலத்தடி காத்திருக்குதுங்க. அதுவும் 4 போட்டிக்கு தொடர்ந்து தோத்துருக்காங்க. இது வரலாற்றுலேயே சிஎஸ்கே வரலாற்றுலேயும் ஐபிஎல் வரலாற்றுலேயும் ஒரு பெரிய நிகழ்வாக கருதுகிறாங்க. கடந்த 15 வருஷமாக நடந்துட்டு வர இந்த ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா 2020 ஆண்டு சீசனில் மட்டும்தான் சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு போகலை. தற்போது பார்த்திங்கன்னா அதே போல் ஒரு சோகமான ஒரு சூழலையும் சென்னை அணி சிக்கியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். சென்னை அணி பார்த்திங்கன்னா முதல் முறையாக சீசன் தொடக்கத்தில் 4 போட்டியில் தொடர்ந்து தோல்வியை தழுவியிருக்காங்க. இதுவரைக்கும் நடந்துராத ஒரு நிகழ்வு தாங்க. நீங்கள் கேட்கலாம், மும்பை இந்தியன்ஸும் இதேமாதிரி 4 முறை தோத்துருக்காங்க 4 போட்டியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த 4 போட்டியை தோக்கிறது மும்பை அணிக்கு இது புதுசு கிடையாது, ஏற்கனவே அவங்க தோற்றுருக்காங்க. ஆனால் அடுத்து வரும் போட்டிகளை அவங்க சாதித்து முன்னேறி இருக்காங்க, பிளே ஆஃப் சுற்றுக்கு போயிருக்காங்க, ஏன் ஒரு முறை கோப்பையும் வென்றிருக்காங்க. ஆனால் சிஎஸ்கேக்கு இது புது முறை, இதுக்கப்புறம் அவங்க வாய்ப்பு இருக்குதா பிளே ஆஃப் சுற்றுக்கு அப்படின்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா 2வது முறையாக இந்த மாதிரியான ஒரு சிக்கலில் வந்திருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. இப்போ சிஎஸ்கே ரசிகர்கள் எல்லாருமே என்ன சொல்லிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது பிளே ஆஃப் சுற்றுக்கு இப்போ இருக்க சூழலில் சிஎஸ்கே பிளே ஆஃப் சுற்றுக்கு போனால் அது பெரிய விஷயமாக கருதுகிறாங்க. ஆனால் பிளே ஆஃப்க்கு தகுதி பெறுமா அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இந்த வருஷம் நடந்துட்டுருக்க இந்த போட்டியில் ஐபிஎல்லில் பார்த்திங்கன்னா 4 போட்டியில் தோற்றுருக்காங்க சிஎஸ்கே. இதே மாதிரி மும்பை இந்தியன்ஸும் தோற்றுருக்காங்க. இப்போ இவங்க ரெண்டு பேருமே பிளே ஆஃப் சுற்றுக்கு போகலாமா அப்படின்றது ஒரு சிம்பிளாக ஒரு கணக்கு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். மொத்தம் 14 லீக் போட்டி இருக்குது, ஓகேங்களா. இதில் குறைஞ்சது 8 போட்டியில் ஜெயித்தா மட்டும்தான் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற முடியும். இது மட்டும்தான் கணக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. இப்போ ரன் ரேட் அடிப்படையிலையும் இதை கணக்கு பண்ணுவாங்க, இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சது தான். இப்போ சிஎஸ்கேட ரன் ரேட் பார்த்தீங்கன்னா அதுவும் பரிதாபமான சூழ்நிலை தான் இருக்குது. ஆனால் மும்பை இந்தியன்ஸ் சற்று அதிகமாக இருக்காங்க சிஎஸ்கே விட. ஆனால் ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட நண்பர்களாக கடைசியில் இருக்காங்க, பாட்டம் ஆஃப் த டேபிளில் இருக்காங்க. இப்போது சிஎஸ்கேக்கு பார்த்தீங்கன்னா ரன் ரேட்லையும் பெரிய சிக்கல் இருக்குது. அதனால் இனி வரும் போட்டிகளில் 9 போட்டியில் கட்டாயம் ஜெயிச்சே தீரணும் அப்படின்ற அந்த சூழலில் தான் இருக்காங்க சிஎஸ்கே. மேலும் பிளே ஆஃப் சுற்றில் பார்த்தீங்கன்னா முதல் இடத்தை 2 இடத்தை பிடிக்கும் அணிக்கு தான் அதில் தோத்தா கூட மேலும் ஒரு வாய்ப்பு வழங்கப்படும். ஆனால் சிஎஸ்கே தற்போது இருக்கும் இந்த நிலையில் பார்த்திங்கன்னா பிளே ஆஃப் சுற்றுக்கு சென்றாலே போதும் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்க்குறோம். அதனால் சிஎஸ்கே என்ன பண்ணணும், எஞ்சியுள்ள 10 ஆட்டங்களில் 8 ஆட்டத்திலாவது நல்ல ரன் ரேட் முறையில் ஜெயிச்சு ஆகணும் அப்படின்ற அந்த சூழலில் தான் இருக்காங்க. இப்போ சிஎஸ்கேக்கு முன்னாடி இருக்க சவால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 போட்டியில் ஜெயிச்சே ஆகணும், அது ஒரு ரன் ரேட்டும் அதிகமாக இருக்கணும். ரன் ரேட் குறைஞ்சினா கண்டிப்பாக அந்த பிளே ஆஃப் சுற்று கனவாகவே போயிடும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 அணிகள் மட்டும் பங்கேற்கல, இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 10 அணிகள் போட்டி போடுறாங்க அப்படின்றத எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கிங்க. அதனால் இந்த பந்தயம் பார்த்தீங்கன்னா இன்னும் கடுமையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல வரோம். இந்த வீடியோ நிறைய பகுதியில் வந்திருக்கேன். இந்த வீடியோவில் சிஎஸ்கே பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறுமா அப்படின்றத நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த வீடியோவை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னாலும், இல்லை சிஎஸ்கே பிளே ஆஃப்க்கு போகுமா அப்படின்ற உங்களுக்கு விஷயம் ஏதாவது தெரிஞ்சாலோ அதை அப்டேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.